நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சாலையின் நடுவே இருக்கும் மின்கம்பத்தால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொரப்பள்ளி பகுதியிலிருந்து தேன்வயல் பகுதிக்கு செல்லும் சாலையை சீரமைக்கும் பணிகள் அவசரகதியில் நடந்ததால் அங்கிருந்த மின்கம்பம் அப்படியே விடப்பட்டதாக தெரிகிறது. எனவே சாலையின் நடுவே இருக்கும் மின்கம்பத்தை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சாலையில் வேகத்தடை அமைக்கக் கோரி பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குப்பாச்சிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள சாலையில் அடிக்கடி நடைபெறும் விபத்துகளால் உயிரிழப்பு ஏற்படுவதாக அவர்கள் கூறினர். இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு மறியல் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி பகுதியில் பல மாதங்களாக சீரமைக்கப்படாத காவிரி கூட்டு குடிநீர் குழாயை சரி செய்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. குடிநீர் குழாய் உடைப்பால் 10,000 லிட்டர் தண்ணீர் வீணாகி வருவதாகவும் சாலை ஓரங்களில் இருக்கும் பள்ளத்தில் தேங்கியுள்ள நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பேசிய பஞ்சாயத்து தலைவர் விரைவில் சரி செய்யப்படும் என்றார். நாமக்கல் அருகே கடத்திச் செல்லப்பட்ட 2.7 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. கொசவம்பட்டி ரோஜா நகர் பகுதியில் 11 மூட்டைகளில் 1,100 கிலோ ரேஷன் அரிசியும் AK சமுத்திரம் பகுதியில் 32 மூட்டைகளில் 1,600 கிலோ ரேஷன் அரிசியும் பறிமுதல் செய்யப்பட்டது. கோழிப்பண்ணை மற்றும் வடமாநில தொழிலாளர்களுக்காக அரிசி கடத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என பக்தர்கள் வேண்டிக் கொள்ளுமாறு கோவில் திருவிழாவில் வைக்கப்பட்ட பேனர் கவனம் ஈர்த்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பெரியாங்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வைக்கப்பட்ட பேனர் பேசு பொருளானது. போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாத வாகன ஓட்டிகளுக்கு மாணவர்கள் ரோஜா பூ கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு சென்னை நசரத்பேட்டையில் தனியார் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி சென்றனர். தலைக்கவசம் அணிவது அவசியம், காரில் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்பன உள்ளிட்ட பாதுகாப்பு வரிகள் எழுதப்பட்ட பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு 200 மேற்பட்ட மாணவர்கள் பேரணியாக சென்றனர். சாலையில் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை நிறுத்தி அவர்களுக்கு ரோஜா பூ கொடுத்து சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே இருக்கும் கடற்கரை பகுதியில் அதிகளவில் வருகை தரும் பூநாரை வகை பறவைகளை பாதுகாக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தினர். கைவேலி ஊட்டிய கடற்கரை பகுதியில் நண்டு, நத்தை மற்றும் இறால் உள்ளிட்டவை அதிகளவில் காணப்படுவதால் அதனை உண்ணுவதற்கு இந்த பூநாரைகள் வருவதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டையில் உழவர் சந்தை உட்பட காய்கறி சந்தைகளில் பூண்டை தவிர மற்ற காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்திருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அதே சமயம் முருங்கைக்காய் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைந்திருப்பது தங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இப்போ வந்து போன மாசம் முகூர்த்தம் இருந்த வரைக்கும் காய்கறி விலை ரொம்ப ரேட்டு கூட இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு விலை. ரொம்ப வீழ்ச்சி ஆனிச்சுனாக்க விவசாயிகளுக்கு ரொம்ப சிக்கல். புதுக்கோட்டை மாவட்டம் மேற்பனைக்காடு கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாமிற்கு வந்த மாவட்ட ஆட்சியரிடம் பள்ளிக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி மாணவ மாணவிகள் புகார் கொடுத்தனர். அந்த மனு குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததோடு
பொது தேர்வு நெருங்கி வரும் நேரத்தில் மாணவர்கள் கவனத்தை சிதறவிடக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு அரசு சார்பாக பாரம்பரிய உணவு வகைகளுடன் கூடிய உள்ளூர் உணவு திருவிழா மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட திட்ட அலுவலர் மீனாம்பிகை பண்டைய கால பாரம்பரிய உணவு வகைகள் முக்கியத்துவம் குறித்து மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதில் 382 வகையான பண்டைய கால பாரம்பரிய சிறுதானிய உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மயிலாடுதுறை மாவட்ட போக்குவரத்து காவல்துறை சார்பாக சாலையில் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஹெல்மெட் அணிந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பேரணியின் நிறைவாக போக்குவரத்து காவலர் சதீஷ் தான் எழுதிய விழிப்புணர்வு பாடலை பாடி அனைவரது பாராட்டையும் பெற்றார். திருவாரூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு இணைய சர்வர் சரி செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ராபி பருவத்தில் பயிர் செய்யப்பட்டுள்ள பயிர்களுக்கு காப்பீடு செய்யக்கூடிய தேதியும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சர்வர் முடக்கம் தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டதன் எதிரொலியாக பயிர்காப்பீடு செய்ய கடைசி நாளாக வரும் 21 தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் சுற்றுலாப் பயணிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அதிக அளவில் வீசிச் செல்கின்றனர். இதன் காரணமாக குரங்குகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றன. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வருவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விதமாக நடவடிக்கை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. நெல்லையில் ஆட்டோ கவிழ்ந்து பள்ளி மாணவன் உயிரிழந்த நிலையிலும் ஆட்டோவில் அதிகளவு குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் நிலை தொடர்கிறது. அம்பாசமுத்திரம் பகுதியில் தனியார் பள்ளிக்கு ஆட்டோவில் சென்ற 5 வகுப்பு மாணவன் பிரதீஷ் ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தார். இது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் 10 முதல் 15 குழந்தைகளை ஒரே ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு செல்லும் நிலை தொடர்கிறது. அதிக எண்ணிக்கையில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மஞ்சள் நீர் கால்வாய் புனரமைப்பு மற்றும் கால்வாய் மீது சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இப்பணிகள் நிறைவு பெற்றால் நகரப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் பாதியாக குறைய வாய்ப்புள்ளது என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை குழந்தைகளின் பயன்பாட்டுக்கு திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அரண்மனை தெரு பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டு 6 ஆகியிருக்கும் நிலையில் சுற்றுச்சுவர் உள்ளிட்ட பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இதுகுறித்து பெரியகுளம் நகராட்சி ஆணையாளர் மீனாவிடம் கேட்டபோது ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம் மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கு டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் விரைவில் முழு பணியையும் முடித்து பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மதுரையில் சாலையில் கேட்பாரற்று கிடந்த 13,400 ரூபாய் பணத்தை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மாணவர்களுக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். அரசரடி மாப்பாளையம் பகுதியில் சென்ற நவீன்குமார் என்பவர் 13,400 ரூபாயை தவறவிட்டார். அந்த வழியாக சென்ற பள்ளி மாணவர்கள் அப்துல் ரஹ்மான், வினீத் ஆகியோர் கீழே கிடந்த பணத்தை எடுத்து அருகே உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.
மாணவர்களின் நேர்மையை பாராட்டிய மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் வெகுமதியுடன் நற்சான்றிதழையும் வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காததால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் பதாகை வைத்துள்ளனர். இந்த பகுதிக்கு எந்த கட்சி வேட்பாளர்களும் ஓட்டு கேட்டு வரக்கூடாது என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் சாலையை சீரமைக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்.